ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் இன்ஸ்டன்ட் கம்பு மாவில் தோசை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பு மாவை ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். ராகி வந்து நான் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கம்பு மாவு மட்டும் போட்டு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ராகி மாவு கலந்து செஞ்சாலும் செய்யலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ கம்பு மாவு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம அரைச்சி வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தோசை எல்லாமே இதில் சப்பாத்தி பண்ணால் கூட அருமையாக இருக்கும். நான் இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் கம்பு மாவு எடுத்திருக்கேன், அரை டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கேழ்வரகு மாவு மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை கம்பு மாவு மட்டும் எடுத்துக்கலாம். ஹீட் பாடி எங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து கேழ்வரகு அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீசிங் ப்ராப்ளம் சளி தொல்லலாம் இருக்குது அப்படின்றவங்க கம்பு மாவு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பு மாவோ இல்லை கேழ்வரகு மாவோ உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க மாவு. இப்போ இதில் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடுறேன். பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு துணி போட்டு மூடி வெயிலில் வச்சுருங்க. இப்போ காலையில் ஒரு 10-11 மணிக்கு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் ஒரு 4:00 வந்து என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு பிடி உளுந்து மிக்சியில் அரைச்சோ இல்லை இட்லி கூற வச்சுருக்கீங்க அப்படி அரைச்சோ அப்படின்னும்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு பிடி மாவு எடுத்து போட்டு 4 மணிக்கு கரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒரு 8-8:30 மணிக்கு கூட வேணும்னா உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். அது எதுவுமே வேணாம் அப்படின்னா கொஞ்சோண்டு ஜீரகத்தை மட்டும் கையால் நுணுக்கி போட்டுட்டு தோசை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு துணி போட்டு மூடி வெயிலில் வச்சிடலாம். ஆனால் புளிக்கணும், புளிக்காமல் சாப்பிட்டாக்கா டைஜஷன் ஆகாதுங்க, செரிமானம் ஆகாது. அதனால் இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்து கரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு வேலைக்கு பண்ணுறீங்களா அப்போவே காலி பண்ணிவிடுங்க. இதை கரைச்சி புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஐயோ ஒரே வேலையாக முடிஞ்சிரும், நம்ம இப்போவே உளுந்து மாவு போட்டு கரைச்சி வச்சுருவோன்னு அந்த தப்பும் பண்ணாதீங்க. உடம்புக்கு நல்லதும் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்காது. ஓகேங்களா? இது புளிச்சு வரணும், அதுக்கப்புறம்தான் ஒரு 4 மணி போலையோ இல்லை 5 மணி போலையோ நீங்கள் இட்லிக்கு இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிடி இல்லை 2 பிடி மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட சேர்த்து கரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 8-8:30 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம ஆர்டினரி தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை எங்களால் கடையில் தான் வாங்கி மாவு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, வயதானவங்க அப்படி யாராக இருந்தாலும் கடையில் வாங்குகிற மாவும் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் அப்படியே அது டைஜஷன் ஆகாமல் இருக்குன்னா புளிச்சு தான் செய்யணும், ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். நீங்கள் புளிக்காமல் அப்படியே கரைச்சி ஊற்றுனீங்கன்னா செரிக்காது. சில பேர் தயிரெல்லாம் கலந்து ஊற்றுவாங்க, அது அவங்கவுங்களோட விருப்பம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, டைஜஷன் ஆகிடும், யாருக்கும் எதுவும் பண்ணாது. குழந்தை முதல் வயதானவர் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம், அதாவது எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி தொல்லை இருக்கிறவங்க கம்பு மாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க, கேழ்வரகு மாவை சேர்த்துக்கோங்க. அது மாதிரி எங்களுக்கு ஹீட் பாடிங்க அப்படின்றவங்க கேழ்வரகு விட்டுட்டு கம்பு சேர்த்துக்கோங்க, எப்படி வேணாலும் உங்களோட ஆப்ஷன். இல்லைங்க எங்களுக்கு ரெண்டுலேயும் பாதி பாதி எடுத்துக்கிறோனாலும் உங்களுடைய சௌகரியம். அந்த மாதிரி உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இதை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட், பெரிய ரப்பர் பேண்ட் போட்டு வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு துணி கட்டி ஒரு கயிறு கட்டி வச்சாலும் சரி. ஓகேங்களா? அது மாதிரி இப்போ நான் வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஒரு துணி போட்டு ஒரு கயிறு போட்டு நான் கட்டிட்டேன். இதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் வைக்க போகிறேன். பாருங்கள், வெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு வெயில் இல்லை, வெயிலில் நான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எறும்பு வரும் அப்படின்னுங்கன்னா இதை சுற்றி எறும்பு சாக் பீஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் வெளியில் கொண்டு வந்து இப்போ வெயிலில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம துணியை எடுத்துட்டோம். நம்ம ஒரு 4 hours இல்லை 5 hours வெயில் இருந்தால் மேலே உப்பி வந்துடும், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு வந்து புளிச்சது போதும். இப்போ நம்ம இதில் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கோம், உளுந்து மாவு, அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிடி மாவு தான் எடுத்து உளுந்து மாவை இந்த கம்ப மாவு கேழ்வரகு மாவில் கரைச்சி வச்சுருங்க. இப்போ நான் வந்து 7:30 ஆகுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கரைச்சி வச்சிட்டிங்கன்னா 5:00 கரைக்கலாம், 6:00 கரைக்கலாம், எப்போ வேணால் கரைச்சி வச்சிங்கன்னா நான் ஒரு 9:00 தோசை ஊற்றுவேன். அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் கரண்டி போட்டு கலக்காதீங்க, நல்லா கையால் நல்லா இப்படி இப்படி பண்ணி நல்லா குடஞ்சி கலக்குங்க. அப்போ தான் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சூப்பராக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கோதுமை மாவில் கூட இதை மாதிரி பண்ணலாம். இது நம்ம மைதா மாவு ரவெல்லாம் சேர்த்தோம்னா அது
ஹெல்த்து கான்சியஸ் இருக்காது இல்லையா. பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த வயதானவங்க இருக்காங்க, டயட்டில் இருக்கோம், நல்ல ஒரு சத்தானதாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வெள்ளை ரவையை கொஞ்சோண்டு வறுத்துட்டு வெந்நீர் விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ கலக்கும்போது இதில் கலந்து வச்சு தோசை ஊற்றுனீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அவங்களுக்கு, அது வேணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கோதுமை ரவையிலையும் கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து வச்சுக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். இது எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து கேரட்டு, கோஸ், என்னென்ன காய் இருக்கோ குட்டி குட்டியாக நறுக்கி வதக்கி கொட்டி கூட தோசை ஊற்றலாம் ஓகேங்களா. நம்மளுடைய சாய்ஸ் தான், எப்படி வேணால் அதை மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து கார சட்னி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சட்னி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் தினை இட்லி தான் அரைச்சி வச்சுருக்கேன், ஆனால் இன்றைக்கி வெயில் இல்லை, அதனால் புளிச்சு மேலே வரலை பாருங்கள். அதனால் நான் இதுலேருந்து தான் மாவு கொஞ்சம் ஒரு கை எடுத்து வச்சேன். அதாவது அச்சரப்பாக்கத்தில் நான் வந்து வரும்பொழுது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், ஒரு சிறுதானிய இட்லி வந்து 20 ருபீஸ் தான், 20 ரூபா. அவனை பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது 20 ரூபாவா சிறுதானிய இட்லி அப்படின்னு சொல்லி. நம்மலாம் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக நம்ம வந்து ஹெல்த்தை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அன்றைக்கி என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது என்னோட நம்ம சேனலை செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க வந்து அந்த இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. அவங்கள கூப்பிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி வெந்தயம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை முத்துக்கொட்டைன்னு இருக்கும் பாருங்கள், அதை வாங்கிட்டு வந்து ஊற வச்சு கூட அதில் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய சேனலை வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா, உடனே அவங்க வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட நம்ம சேனலை வந்து பார்த்தாங்க. அப்போ இதை மாதிரியான இட்லி போட்டுக்கிறேன் நான் அப்படின்னாங்க. அதனால் தினை இட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல அந்த கோல்டன் கலர் வரும் புளிச்சதுன்னா மேலே வரும்பொழுது, அதை வெந்தயமும் நான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இது வந்து தினை இட்லி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். கடையில் பாருங்கள், ஒரு ஹோட்டலில் 20 ரூபா ஒரு இட்லி, அப்பா எனக்கு அப்போ கப்புன்னு ஆயிடுச்சு பார்த்தோன்னே. அது இட்லி நம்ம வீட்டு இட்லி மாதிரி பெருசாக கூட இல்லை, குட்டி குட்டியாக இருந்தது, அதுவும் சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்தது. அப்புறம் தான் அவங்கள கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொன்னேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்க சொன்னாங்க, நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ இதை மாதிரி வச்சுருங்க, தோசை ஊற்றும் பொழுது உங்களால் என்னால் காமிக்க முடிஞ்சதுன்னா நான் இதோட காமிக்கிறேன். அப்படின்லாம் உங்களுக்கு பிக்சரை வந்து ஆட் பண்ணுறேன். இதோட நீங்கள் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ எதுவோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதாவது எதையுமே வந்து ஒரு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறத பதிலை வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த மாதிரி உணவு முறையை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து உடலே சொல்லும் நம்ம இன்றைக்கி நல்லாயிருக்கோம் பிரிஸ்காக இருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு அதீதமாக காசு செலவு பண்ணி தான் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுமா அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக நானும் இந்த மாதிரியானது தான் நான் செலக்டடாக எல்லாராலேயும் செலவு பண்ணி சாப்பிட முடியும், ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரி போடுறதெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடு கொஞ்சம் இல்லை. நானே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போடுவேன். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.